வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அண்ணாவிடம் கேட்டேன், பெரியாரெல்லாம் யார்கிட்ட கேக்குறது? நான் கேக்குறேன், அண்ணாவிட்ட கேட்டா பெரியவர்னு ஒருத்தர் இருக்கார், யாரு? அப்பா, தாத்தா, பாட்டே, அவங்கள்ட்ட கேட்கணும். அண்ணன் பற்றியே கேட்டா போதுமா? அது மாதிரி மாணிங்க தான் வந்திருக்கு, பாட்டேட என்ன அம்மா பால் அஞ்சு வயசு வரைக்கும் அம்மாட்ட பால் நல்லா இல்ல. அம்மா கிட்ட தானே பிடிச்சீங்க? அம்மாட்ட குடிச்சேன். சரி, நான் பாக்குறவங்களை போனேன். தமிழருடைய பண்பாடு என்ன தெரியுமா? அஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் அம்மா அத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா கிட்ட அஞ்சு வயசு வரைக்கும் பால் குடிச்சா அப்ப பாக்குற பொம்பளைகளுக்கெல்லாம் கேப்பீங்களா? என்ன பால் வேணும் தங்கச்சி பால் சாப்பிடலான்னு பாக்க அனைவருக்குமே கொடுக்கணும். ஒரு தாத்தா தான் இருப்பாங்க. வாழ வைத்தது ஊவே சாமிநாதர். அவர் ஒரு தாத்தா. அதுக்கப்புறம் காந்தி தாத்தா, ரெண்டு தாத்தா. அப்புறம் நம்ம தாத்தா. ஆமா, நம்ம தாத்தா. அது ஒரு தாத்தா. அடுத்தார் போல பெரியார் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியாருடைய அந்த தமிழ் பால், தமிழ் பால். அதுக்கடுத்து அண்ணாவுடைய பால், அண்ணாவுடைய. அதுக்கடுத்து கலைஞருடைய பால், பால். அதுக்கடுத்து தங்கச்சி. அப்ப இப்படி எல்லாம் பால் சாப்பிடுவதற்கு என்ன தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து பெரியாரை சொல்லுங்க. தமிழுக்கே ஒரு இலக்கண வகுத்தவர், ஏத்துக்கலாம். பெரியாருடைய தமிழை, அண்ணாவுடைய தமிழை பாருங்களேன். அந்த காலத்துல அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு தமிழை தெளிவாக உச்சரிக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. அவருடைய தமிழ் பால் சரி. அதற்கு பிறகு மக்கள் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நம்ம நாட்ட கலைஞர்களையும் கவரக்கூடியவர் கலைஞர். அவருடைய பாலை சொல்லுங்க, ஏத்துக்கலாம். இந்த தங்கச்சி பால் நீங்கள், அது என்ன பால் தெரியாதா? காக்கை பாடி பாத்துக்கங்க. ஒரு கனிவான மொழி காக்கை பாடி. உண்மையிலே தெரிஞ்சவன் பேசாம இருந்த தலைவடிச்சு போயிட்டு இருக்க. ஆமா, அதனால எதற்காக வந்து என்ற வாரத்தை போது இசை கவலையப்படாதீங்க. உங்களுக்கு பெரியார் பால் என்னால கொடுக்க முடியாது, அண்ணா பால் குடிக்க முடியாது, தங்கச்சி பால் கொடுக்க முடியாது. நான் வள்ளுவர் பால் தர்றேன். வள்ளுவர் பால் அப்படின்னா மூணுமே அதுலதான் அடக்கமா இருக்கு. நாங்க காமத்து பால், இன்பத்து பால், அறத்து பால் பாரு. நான் ரெண்டு பால் தான் தருவேன். பொருட்பால் தர்றேன், அறத்து பால் தர்றேன். ஒரு சொட்டு கிடைச்சா பத்தாது போதும்ல. ஆமா இருக்கிற Thank you.
தான் அம்மானை பிடிப்பதற்கு தாங்கள் ஆதரவு செய்தி என்று சொன்னால் இந்த உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரை அந்த ஒட்டிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அந்த சொட்டிலே நன்றி விசுவாசத்தை நான் காமிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்த்து எனக்கு மான் காமிக்க வேண்டும். நல்ல டும்மப்பா ஒரு அந்நிய ஆடவர் மான் தேடி வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட வந்த இடத்துல என்ன தமிழை பேசணும் அப்படின்னு சொன்னா முத கொஞ்சமாவது தமிழை பத்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா தமிழ் என்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லுக்கு மிகப்பெரிய புனிதமானது ஒரு விஷயங்கள்லாம் நிறைய அடங்கியிருக்கு. எவன் ஒரு மனிதன் தமிழை தெளிவாக சரியான உச்சரிப்போடு பேசுகிறானோ அவனுக்கு ஆயுள் கூடுமா? இது உண்மைதானே? சித்திரர்களுடைய வாக்கு இது ஒரு வாக்கு, தமிழை தெளிவாகவும் உச்சரிப்போடு பேசுறவனுக்கு ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரமாட்டேன், அவன் பிழைக்கலாம பேசிருக்கான்ப்ப, அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி நிப்பான். நான் தமிழ் தாயினுடைய ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட நாட்டுல சில பேர் தமிழை கொள்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. தமிழை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பேசுறேன், தமிழ் மொழி தமிழ் மொழி அப்படின்னு தமிழை கொள்றதுக்கெல்லாம் இருக்காங்க. நான் நீங்க அருமையான இந்த தமிழை செய்தி தேடி தமிழ் மகனாகப்பட்ட நீங்க வந்திருக்கீங்க, மான் தேடி தமிழ் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தெரிஞ்சு குடிக்கிறது சரி, நம்ம பேசக்கூடியது தெரியாம குடிச்ச நீங்களே எப்ப ஆலோலம் சோ ஓ ஆலோலம் சோழன் அந்த லா போட்டியை பத்திலாம் அந்த லாவலையும் குடிச்சிட்டீங்க. ஏன்னா லா படிச்சவனுக்கே லா போட தெரியாது, எந்த இடத்துல எந்த லா போடணும் தெரியாது. ஆமா மலைன்றதுக்கு மழைன்னு போட்டுருவேன். ஆமா ஆமா மழைன்றதுக்கு மழைன்னு போட்டுருவேன். அவசர உச்சரிப்பு அவசர எழுத்துக்கள் வேற ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதாவது தமிழை பற்றி பேசும்போது தமிழை பத்தி பாடும்போது நிச்சயமாக முருகனுடைய திருக்குறள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக தெரிஞ்சு பேசுறது வேற தெரியாம பேசுறது வேற. இப்படி கோயில்ல பாத்தீங்கன்னா தினசரி வந்து ஒருத்தர் பாடுவார், அருமையான முறையில பாட்டு பாடுவார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முன் கீழே செஞ்சற்பனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பலம்பணிவாம் ஆடும் பறிவே நிசேபலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாட்டும் தனி யானை சகோதரனே அப்படின்னு ஒண்ணு. இந்த ஒரு மாடு மேய்க்கிற பைய பாத்துக்கிட்டு இருந்தான், ஆத்தாடி என்ன யார் பெருமையா பாடுறாரு, நமக்கு ஆண்டவி இந்த ஞானத்தை கொடுக்கலையே அப்படின்னு இப்படி பாக்குறாரு. யார இந்த பையல பாக்குறாரு, இதெல்லாம் உன்னால நினைச்சாலும் பார்க்க முடியுமாடா, என்ன சொல்ற பாடிட்டு அப்படின்னு போயிடுறாரு. இவன் பார்த்தேன் இன்னொரு ஐயாட்ட போய் உரம் கேட்டான், இப்படி நம்ம இவர் யோசனை பண்ணா படிக்காதவனே ஓரளவு கொஞ்சம் எதுவும் ஆர்வம் தெரியும் அவ்வளவுதே. என்ன செய்ய இவர் வந்தாரு ஆட்டும் பறிவை ரணிசேவன் பாட ஆரம்பிச்சாரு. பாட ஆரம்பிச்சோன்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஐயண்ணா ஊனா ஊண்ணா ஏனா ஐயண்ணா ஐயண்ணா ஓனா ஓன ஓனா அவன் அக்கண்ணா அப்படின்னா இவர் முடிச்சாரு. என்னடா அது, என்ன நம்ம பாடிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கான், ஐயா நீங்க பாடுற பாட்டு இந்த எழுத்துக்குள்ளதே வருது அப்படின்றனால உங்களை காட்டிலும் ஆண்டவனுடைய அருள் எனக்கு தயா கிடைக்கும் அப்படின்னா. அந்த மாதிரி என்ன தெரிஞ்சு பேசுறதாரு தெரியாம பேசுறதாரு, ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மானை பார்த்தது உண்மை, சத்தியமான உண்மை, சரி முக்காலும் சத்தியமான உண்மை. நான் அடிச்சிருக்கேன் பாருங்க பட்டை, இந்த பட்டை மீது சத்தியமாக நான் அடித்த பட்டை மீது சத்தியமாக சொல்கிறேன், சரி மான் வந்தது உண்மை. நீங்க அடிச்சிருக்க பாருங்க பட்டை, இந்த பட்டை மீது சத்தியமாக சொல்கிறேன். ராமச்சந்திரன் அடிச்சா பாருங்க பட்டை, அந்த பட்டை மீது சத்தியமாகவும் சொல்கிறேன். என்ன கேப்பையில நெய் விடுது அப்படின்னா கேப்பாருக்கு மதி எங்க போச்சு, கொஞ்சமாவது புத்தி இருக்கணும், அதுல யோசனை இருக்கணும் இல்லையா? எப்படி நீங்க நீங்க அடிச்ச பட்டை மேல சத்தியம் பண்ணீங்க, சரி நான் ஏத்துக்கிறேன். சரி நான் அடித்த பட்டை மேல கூட சத்தியம் பண்ணீங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த சம்பந்தம் இல்லாம ராமாயணத்துல வர ராமர் பட்டை அடிச்சது மேல சத்தியம் ராமர் நாமம்ன்ற போட்டாரா இல்ல பட்டை அடிச்சாரா? சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கியா? ஏன் ராமர் பட்டை அடிக்கப்படாதயா? ராமர் நாமம்னா போட நல்ல கணக்கா இருக்கு, ஏன் பட்டை அடிக்கப்படாதா? எப்பங்க அடிச்சாரு, என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கியா? நீங்க பேசாம சொல்ல, நான் பேசாம ஆமான்னு சொல்ல, இதுல யாராவது ஒருத்தர் விவரம் தெரிஞ்சு என்ன அவரும் சொல்றாரு இந்த பொம்பளை ஆமான்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு தவிர பேச மாட்டாங்களா? அண்ணா ஒரு மனுஷன் எத்தனை இடத்துல பட்டை அடிப்பேன், எந்த நேரத்துல பட்டி வந்துருச்சுன்னா உடனே வேணுமா சந்தோஷம் வந்தா பட்டை அடிப்பேன், அதே மாதிரி சோகம் வந்தாலும் பட்டை அடிப்பேன். ரெண்டு நேரம் பட்டை அடிக்கிறவன் உள்ள பிறந்தாலும் பட்டை அடிக்கிறாங்க, அது இறந்தாலும் பட்டை அடிக்கிறாங்க, அது பேர் சுட்டினாலும் பட்டை அடிக்கிறாங்க, பிறந்த நாள் வந்தாலும் பட்டை அடிக்கிறாங்க. மனசு தாங்க முடியல இம்ச. அப்படி இப்ப நீங்க ராமர் பட்டை அடிச்சிருந்தீங்க சொன்னீங்களே, ராமர் எப்ப அடிச்சாரு? இப்ப சோகம் வந்தா என்ன அடிப்பாங்க? பட்டை அடிப்பாங்க, பட்டை அடிக்கிற பழக்கம் அடிப்பாங்க. சோகம் என்ன சிவமதத்தவர்கள் பட்டை அடி பட்டை அடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. நீங்க பட்டை பட்டை பேசிக்கிட்டு இருக்கீங்க, எந்த பட்டையை?
நீயே சொல்லிட்டு இருக்க. எந்த பட்டமா இருக்கு? பூரா ஜப்பட்டதாமா இது மாதிரியா? இது சுத்தமியா? இப்ப காரணம் என்னன்னா, மனிதனுக்கு சோகம் என்று வரும்போது சோகத்திலே ஒரு சுகத்தை காணலாம். சோகம் என்பது சோகத்திலே ஒரு சுகத்தை காணுவதற்காக ராமச்சந்திரன் தன்னுடைய மனைவியை இழந்த பிறகு அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு செல்கின்றார். அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு சென்ற உடனே அகத்தியரை பார்த்தவுடனே ராமச்சந்திரன் பகவான் காலில் விழுந்துறார். சிவனுக்கு நிகரானவர் இல்லையா அகத்தியர்? இவர் அவர் காலில் விழுக, அவர் இவர் காலில் விழுக, ரெண்டு பேரும் மாறி மாறி விழுந்து எடுத்துக்கிறார். எந்திரி சொன்ன, ராமா உன்னுடைய சோகம் எனக்கு தெரிகின்றது, உன்னுடைய சோகம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த பட்டையை அடி, உன் சோகம் மாறிவிடும் அப்படின்றார். அப்பதான் சொல்றார், மகாபாரதத்துக்குள்ளே குருக்ஷேத்திர போர்லே அங்கே சொன்ன கீதை பகவத்கீதை, அதை போல ராமாயணத்திலே சொன்ன கீதை வாலி கீதை, அதை போல மகாபாரதத்துல இன்னொரு கீதை உத்தவ கீதை. ஆனா இந்த ராமாயணத்துக்குள்ளே ஆஞ்சனே, அதாவது அகத்தியரை பார்த்த உடனே அந்த அகத்திய மா முனிவர் ராமனுக்கு உபதேசம் பண்ணிய கீதை என்ன கீதை என்றால் அதுதான் சிவகீதை. அந்த சிவகீதையிலே தான் இருக்கின்றது திருநீரை எப்படி எடுக்க வேண்டும். இப்ப வீட்டோட இருக்கிறோம், இந்த வீட்டு இல்லற வாசி, இல்லற துறவின் இல்லற வாசி, குடும்பத்தோட இருக்கிறவங்க இவங்க என்ன பட்டை அடிக்கணும்? இவங்க எப்படி பட்டை அடிக்கணும்? குடும்பத்தில் இருக்கிறவங்க பட்டை அடிக்கிறது எப்படி? பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிய வேண்டும். அப்படி அணியும் போது எப்படின்னா, இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய அந்த மலமாகப்பட்டது சாணமாகப்பட்டது கீழே விழுகணும், பூமியில தொடணும். பூமியில விழுந்த பிறகு அதை எடுத்து காய வச்சு அதை வந்து புடம் போட்டு எடுத்துருவாங்க. எப்பா பொண்டாட்டி பிள்ளைய வேணாப்பா, எப்படி நான் சன்னியாசியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்ற, என்ன செய்யணும்? இந்த இல்லறத்தில் இருப்பவங்க விபூதியை பையில் போட வேண்டும். எந்த பையில? விபூதி பையில. விபூதி பையனா என்ன பை? பட்டு நூல் பை. அந்த பட்டு நூல் பைக்குள்ள போடணும். ஆனா முத போடும்போது நல்லா பெருசா தான் இருக்கும். இந்த பை விபூதி பை இருக்கும், அதை அவுத்து விட்டோம்னா இல்லறத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்த அந்த விபூதியை எடுத்து பூச வேண்டும். அதே போல துறவரத்தில் இருப்பவர்கள் அந்த பசுமாட்டு சாணத்தை கீழே விழக்கூடாது. கீழே விழாம அப்படி கையில பிடிச்சுக்கணும். கையில பிடிச்சி ஒரு மேல மதில் மேல வச்சு காய வைத்து அதை குடம் போட்டு அந்த திருநீரை எடுத்து பூஜனம் இருக்காங்க. இந்த தத்துவத்தை 18 பட்டை போட சொல்லியிருக்காரு. யாரு? அகத்தியம்மா முனிவர் ராமச்சந்திரனுக்கு பட்டை போட சொன்னார். அப்போதான் பார்த்தாங்க வைணவத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும், நமது மதமாகப்பட்டது வைணவ மதம், இந்த வைணவ மதத்துக்கு அடையாள குறியாகப்பட்டது அந்த திருமண் காப்பி என்பது, அதை விடுத்து ராமச்சந்திரன் பட்டை எடுத்திருக்கிறாரே. ஏனென்றால் சேர்றாளோட சேர்ந்தா பிரத்தியாகும், நல்லாவோட சேர்ந்தா நல்லா இருக்கும். இவர் அகத்தியர் பட்டை போடுறவர், இவர் சேர்ந்தவன அவர் பட்டை தத்துவத்தை சொன்னவர் ஏத்துக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்? அறியும் சிவன் மண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. இந்த உலகத்திலே மதபேதம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அகத்தியருடைய திருவிளையாடல். இப்ப பட்ட வழக்கம் வந்துருச்சா? அருமையான பட்டைங்க. ஏன்னா எல்லாரும் பட்டை அடிக்கிறாங்க, சிவமதத்தவர்கள் அடிப்பாங்க, ஆனா ராமர் வர்றவர் என்ன இனத்தை சேர்ந்தவர், என்ன குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா பெருமாளுடைய வைணவ குலத்தை சேர்ந்தவர், அப்பேற்பட்டவர் பட்டை அடிச்சா அப்படின்னு சொன்னா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அது தெளிவா கேட்டாதான் எதையுமே புரியும் இல்லையா? அருமையான விஷயம். பக்தி என்பது எங்க இருக்கு? பக்தி பக்தி அப்படின்னா என்ன? அது எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எதிர பார்த்து வரும், எதை பார்த்த உடனே அந்த பக்தி ஆகப்பட்டது வரும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சிறு குழந்தைய பார்த்த உடனே பக்தி வரும், பெரிய மனிதர்களை பார்த்த உடனே பக்தி வரும், ஏ வயசு பொம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே பக்தி வரும். சரிங்களா? இதுல மூன்று விஷயங்கள் இருக்கு. ஒன்று வருவது, இந்த குழந்தைய ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வாயில வர்றது என் வீட்டுக்கு மூணு தலைமுறைக்கு அப்புறம் இப்பதான் மகாலட்சுமி வந்திருக்கான்றாங்க. மூன்று தலைமுறைக்கு அப்புறம் இப்பதான் என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா அப்படிமாங்க. அப்ப குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு, குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு.
அதே பொம்பளை பிள்ளை வளர்ந்து பெரியாளாகி ருதுவாகி ஒரு அருமையான ஆடை உடைத்த தலை நிறைய பூ வச்சு மஞ்சளை வச்சு மஞ்சள் போட்டு பொட்டு வச்சுட்டு வந்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஏ, நான் வணங்குற கன்னி தாய் போலவே இருக்கா அப்படின்னு, நான் வணங்குற கன்னி சாமி போலவே இருக்கா, என் குலங்காக்கும் தெய்வம் அப்படின்னு ஒரு கன்னி பெண்ண வணங்கிடுவாங்க. சரிங்களா? இதே வயதானவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஐயா, பரம்பரையே வாழையடி வாழையாக வந்திருக்காங்க, அந்த பெரியவங்க எந்த ஒரு இடத்துக்கு போயிருவாங்க? தெய்வம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து அந்த பெரியவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. என்ன காரணம்? பெரியவங்க வாக்கு சொன்னா அப்படின்னா பழிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அருமையா சொன்னீங்க ராமனை பத்தி. பாருங்களே, ராமர் வந்து நல்ல ஒரு திறமைசாலி. ராமரை வந்து தவறா யாரும் சொல்லவே கூடாது, நிந்திக்கவும் கூடாது. சரிங்களா? ரெண்டு மந்திரம் இருக்கு. ஒரு மந்திரம் ராமனுடைய மந்திரம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா செய்யற பாவங்கள் பூரா போயிருமா, செய்யற பாவங்கள் பூரா போயிருமா. சரவண பவா அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொன்ன, முருகனுடைய மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவம் பூரா போயிருமா. பாருங்களேன், நீங்க சொன்ன மாதிரி அரியும் சிவனும் ஒண்ணுதான். ஆனா அரியனா யாரு, சிவன்னா யாரு, அவங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேரு? அரியாகப்பட்ட சிவபெருமானுக்கு தோற்றுவிக்கப்பட்டவர் முருகன். அரியாகப்பட்ட மகாவிஷ்ணுக்கு தோற்றுவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மன்மதனாகப்பட்டவன். இன்னொருத்தர் தோற்றுவிக்கிறாரு கையப்பனாகப்பட்ட ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு எனக்கு ஒரு சந்தேகம்ங்க. என்ன? முருகன் வந்து சிவனுடைய பிள்ளை. சரி. விநாயகர் வந்து சிவனுடைய பிள்ளை. ஆனா அவங்களுக்கு நிகதி என்ன அப்படின்னா அப்பாளுடைய முகவரி வந்துகிட்டே இருக்கும். பாருங்களே, சிவமந்த ஜாதகங்கள பட்டையிடுவாங்கல்ல, அப்பா பட்டையிடுறாரு அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமான் பட்டையடிப்பாரு, முருக பெருமான் பட்டையடிப்பாரு. ஆனா சிவனுக்கு பிறந்தவர் தானே ஐயப்பன். சிவனா வந்தவர் சிவன், ஹரியா வந்து மோகினியாக வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பெருமாளாகப்பட்ட ஹரி. அப்ப ஹரி தந்தைய தாயாகவும் சிவன் தந்தையாகவும் வந்து அங்கே பிறந்த குழந்தை தான் ஐயப்பனாகப்பட்டவன். நீ பாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பாடணும்னு விருப்பப்பட்டீங்க, சரி பாடி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான். வேற ஒன்றும் கிடையாது, அதுக்காக மறந்துடல. நீங்க தொட்ட பாட்ட முடிங்க. ஏன்னா எதுலயும் கவனம் இல்லாட்டி சரி இருக்காதுல்ல? அப்படிலாம் கிடையாது, சில பேர் சரி விட்டு கொடுக்கறது ஒண்ணு இருக்கு, பாடுங்க. நீங்க பாடிட்டீங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டுறது ஒண்ணு இருக்கு, போது போது நீங்க பாடுறது அப்படின்னு வெட்டி விடுறது ஒண்ணு இருக்கு. நான் விட்டு கொடுத்துருக்கேன், பாடுங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போறது இல்ல. அப்புறம் இதை விட்டு கொடுக்கறவங்க மானை விட்டு கொடுத்துருவாங்களப்பா. யாரு? நமக்கு அந்த சோடிக்கு இங்க இடமே கிடையாது. Yeah.
இப்ப நீங்க பட்டி அடிக்கல, உங்க அப்பா பட்டி அடிக்கிறாரு. ஆமா, நீங்க வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க, உங்க அப்பா பட்டி அடிக்கிறாரு, உங்க அம்மா பட்டி அடிக்கிறாங்க, அதனால நீங்க பட்டி அடிக்கிறீங்க. இப்ப ஐயப்பன் கையப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனை வளர்த்தவர் யாரு? பந்தல ராஜமன்னன். அவர் என்ன அடிப்பாரு? அவர் எதுவும் அடிக்க மாட்டார், போடுவார். அதே திருமண் காப்பிடுவார். ஏன்னா அவர் வைணவத்தை சேர்ந்தவர். ஆமா, இவர் அங்க போய் சேர்ந்ததுனால அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, பகவான் ஐயப்பன் அங்கே திருமண் காப்பிடுறார். நாமும் அவ்வளவே பெத்தவங்களை விட வளர்த்தவங்களுக்கு தான் புள்ள சொந்தம். ஏன்னா பெத்தவங்க விட்டு போயிட்டாங்கல்ல, விட்டு போயிட்டாங்க. அப்ப வளர்க்கிறவங்களுடைய வழிபாடு வழியா தான் நடக்கணும். இப்ப ஐயப்பனு நீ ஒரு வயல ஒன்னாதான் இருக்கிய. ஆமா, அவர் அடிச்சு அவங்க அப்பா பட்டையை எடுத்திருக்காரு, அவரு அவங்க அப்பா ராமன் போட்டிருக்காரு, என்னைக்கு கண்டுதான் எடுத்திருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம், என்ன விஷயம், ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷம் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாலா ரெட்டமலை சாமி என்னன்னா 18 to 36 years போயிட்டாங்க, அப்படிலாம் போவாங்க. இப்ப ஐயப்பனுடைய அருள் முழுமையாக கிடைப்பதற்கு ஒரு ரகசியம், ஒரு தந்திரம். ஐயப்பன் இப்ப அங்கே இருக்கிற, அங்கே இருக்கிற ஐயப்பன் மட்டும்தான் திருமண் காப்பு போடுறாரு. நம்ம நாட்டில் இருக்கிறவர் என்ன போடுறாரு? ஐயப்பன் தான் ஐயனாரு. ஐயனார் சாத்தன் அப்படி சொல்றதுனா யாரு? இவர் தான் ஐயப்பன் தான், இவர் தான். ஆனா இவர் பட்டை அடிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால இவர் பட்டை அடிக்கிறாரு. அவர் அங்க இருக்கிறனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இருந்தாலும் இந்த சாத்தன் என்று சொல்லக்கூடியவர்கள், ஐயனார் என்று சொல்லக்கூடியவர்கள், ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த சாமிகளை கூட ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க? சித்திரை விசு. சித்திரை விசு அப்படிவாங்க. அது மாதிரி ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரத்திற்கு அடுத்தால் போல ஹஸ்தம் சித்திரை அப்படின்னு வரும். இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை அன்று நீங்கள் பகவானை நேரடியாக தரிசனம் செய்து அந்த நெய் அபிஷேகத்தை பார்த்தீர் என்று சொன்னால் உங்களுக்கு கோடி புண்ணியம், பாவத்தை நீக்கும் வழி அதே. உங்க ஊர்ல இருக்கிற ஐயனார்னு வச்சுங்களேன், உங்க ஊர்ல இருக்கிற ஐயனா இருந்தாலும் சரி, அந்த அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு காப்பிட்டு சந்தன காப்பிடலாம், இல்லை என்றால் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்தால் அவருடைய அருள் முழுமையாக பெறலாம். இது இங்க சித்தர்கள் சொன்ன வேலை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்தவன என்ன பேர் வைக்கிறாங்க? மகாலட்சுமி கலைவாணி அப்படின்னு ஆதி பராசக்தின்னு வைப்பாங்க. ஏன்னா தெய்வ சிந்தனை உள்ளவங்க, புண்ணியம் செஞ்சவங்களுக்கு புண்ணியம் செஞ்சவளுக்கு தான் தலப்புள்ள பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை இங்கேதான் ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை. அநியாயம் பண்றவர்கள் ஊரும் ஆம்பளை பிள்ளைதான். இல்ல, நாகர்கோயில் பக்கம் போய் பாருங்களேன், அஞ்சு புள்ள பத்தாலும் சரி, ஏ என்னெல்லாம் அஞ்சு புள்ள பத்து வச்சிருக்கேன், கொடை உடைக்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையா? கொல்லி வைக்க பிள்ளை இருக்கு, பிரச்சனை இல்லடா, கொடை உடைக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கான்னு. அதை போல அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னென்ன பெருமை இருக்கு தெரியுமா? 27 பிள்ளை யாருக்கு? குஷாலனுக்கு. அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளையா வருவியா? அவருக்கு மட்டுமா 27 பிள்ள? என்ன செய்யறாரு அப்படின்னு அவருடைய ஞானம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தார்? கோ மகள். கோ மகள், கோமகள் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த கோமகள் என்னைக்கு பேர் வச்சானோ அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம உலகத்திலேயே குபேரனுக்கு நிகராக போறோம். அப்ப இந்த தலைப்பிள்ளை முத முத பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கோமகள்னு பேர் வச்சீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவிய, அது உறுதி. மகாலட்சுமி பேர் வச்சா? அது எனக்கு பேச்சில்ல. இந்த கோமகள்ன்றது யாரு? வெற்றிலைக்கு முன்னே விரும்பிளவை வாழ்கிட்டால் நற்றால் திருவாள் மங்கை நடப்பாளே முன்னாலே, வெற்றிலைக்கு பின் பிளவை இட்டால் மன்னரை போல் ஆழ்வார் மகிழ்ந்து அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி வேணும் என்றார். கோமகன்றது என்ன? சீதேவினுடைய அக்கா. ஆனா பூதேவன் சொல்லக்கூடாது. கோமகள் சொல்லியாச்சுன்னா அந்த வீடு செழிக்கப்படுவது மகாபாரத்தை சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரி மாட்டுக்கு வந்திருக்கீங்க, மாணிக்க வரல வரல. காட்டு ராஜா வேட்டைக்கு வந்தாரா, Thank you.
உடையவர் கிட்ட கொடுக்கணும், பொற்பகல் செய்யில் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானித நேரம் வரைக்கும் வரவே இல்லை. இல்லை, அதை நான் முழுசா பார்க்கவும் இல்லை. சரி, பார்த்திருக்கேன், முழுசா பார்த்தது இல்லை. அதனால மானுடைய அங்கல சின்னங்களை சொல்லுங்க. இனிமே நான் முழுசா பார்த்தா வேணா இதா இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அணில் கும்பல இருக்கணும், ஆமை கணத்துல இருக்கணும். எதாவது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அதாவது அங்க எப்படி இருக்கும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் என்றால் மனிதர்களுக்காக வகுக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு இந்த கலியுகத்திலே யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வதன வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் இந்த மனிதனுக்கு பத்தாது. ஐந்தாவது வேதமாக மகாபாரதம் என்பதை ஏற்படுத்தி வைத்தார்கள். அப்படி உள்ளதுல நல்ல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் தொட்டு பார்க்கணும்ன்றதுனால, இப்ப ராமச்சந்திரன் செய்த அசுவமேதையாகும் உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. முத ஒரு யாகம் பண்றாரு, அடுத்தாப்ப ஒரு யாகம் பண்றாரு. இப்ப அந்த யாகத்தை மனிதன் செய்ய முடியுமா? அஸ்வமேத யாகத்தை மனிதன் செய்ய முடியுமா? ஆனா ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, அஸ்வமேத யாகத்தினுடைய பலன் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? சீமா என்ன செய்யலாம்? கண்ணா என்ன செய்யலாம்? ராசா என்ன செய்யலாம்? ஏமா என்ன செய்யலாம்? இல்ல, அஸ்வமேத யாக பலன் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராமச்சந்திரன் செஞ்சதை நம்ம செய்யணும். முடியுமா? முடியாது. முடியும், ஆனா முடியாது. கிடைக்கும், ஆனா கிடைக்காது. அந்த மாதிரி வரும் வராதுங்கிற மாதிரி இருக்கே. இல்ல, ஆனா நல்லதை சொல்லி வச்சிருக்காங்க, சொல்லுங்க. யாரும் செய்யறது இல்ல. ராமச்சந்திரன் சொன்னது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் செய்த அஸ்வமேதாயாக பலன் இந்த உலகத்திற்கு கிடைக்க போகிறது. அதை போல ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பாவங்கள் என்பது நிறைந்திருக்கும். அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அஸ்வமேதையாக பலன் மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அனாதை அப்படின்னு இருக்கால், தாய் தகப்ப இல்லாதவர் அவர்கள் விட்டுறாதீ, அதே இந்த சூட்சமே அதே. யார் ஒருவர் அனாதையாக இருக்கின்றாரோ, தாய் தகப்பனை இழந்து ஏறும் உற்றார் உறவினரை இழந்து இருக்கக்கூடிய ஒருவரை அவர் இறந்து விட்டால், அவர்களுக்கு செய்யக்கூடிய ஈம காரியங்களை கூறம் செய்து, ஒரு வருடத்திற்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்தா, தாய் தகப்ப இறந்தா, எந்த அளவுக்கு அந்த காரியங்களை செய்வோமோ, அந்த காரியத்தை ஒரு மனிதன் செய்தால் அவனுக்கு அஸ்வமேதையாக பலன் கிடைக்கும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். சாத்தியமாகுமா? நடக்குது. இப்ப பெரிய பெரிய ட்ரஸ்டுகள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, காசியில வச்சிருக்காங்க, எல்லா நாட்டிலுமே வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்டுகள்ல புண்ணிய சக்தி சேர்ப்பது எப்படி தெரியுமா? ஒவ்வொருடைய பாவத்தையுமே இணைத்து அந்த புண்ணிய சக்தியை சேருவதற்காக எங்கேயாவது அனாதைகள் இருக்காரான்னு நான் காசு கொடுத்து ஆளை பார்க்கிறேன். அனாதையாக இறந்தவனா அப்படியே அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு அவங்க எல்லா காரியமும் செய்கிறாங்க. இது அவர்கள் செய்து யாரு செஞ்சாலும் சரி அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இதுதான் ராமச்சந்திரன் சொன்ன உண்மை. இன்னொன்று ரொம்ப சுருக்கமான ஒரு உண்மை இருக்கு, அதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயத்தை சொல்லணும், தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆலமரம் அரச மரம், அரச மரம் என்று சொல்லக்கூடிய மரத்திலே இந்த வேப்ப மரம் சேர்ந்தாப்புல இருக்கும். இந்த அரச மரத்துல அதாவது காலையில, இப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 உள்ள, அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்பது 3:33 ஆரம்பிக்குது. நீங்க 4 to 6 வச்சுக்கோங்க. அந்த வேரில் கால் படாமல் அதை சுத்தி 1008 ஒரு 48 சுத்தினீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் விலகுவதோடல்லாமல் அஸ்வமேதையாக பலன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அவை ஏழையா இருந்தாலும் அவனுடைய சந்ததிகள் இந்த நாட்டிலே பேரோடும் புகழோடும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வார்கள் என்று சொல்லி சந்தர்ப்பத்தை அளித்துவதற்கு நடந்து அடையாளத்தை சொல்லி Come on.
உள்ளத்தை நீ
நிச்சயமாக இந்த உலகம் உள்ளவக்கும் வள்ளி தெய்வானை என்று அழுகாத ஒருதான் எனக்கு ஒரு வரம்
வேண்டும் முருகா. அண்ணன் தம்பி ஏழு பேர்த்துல பெத்த தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் தங்கை கல்யாணமும் உங்களுடைய கல்யாண காட்சியும் பார்த்த கண்ணோட நாடு செழிக்கவே நல்ல பலப்பை மற்றும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளராகிய பாலகிருஷ்ணா பிரசின் உரிமையாளர் அருமையப்பா பாலு நாயக்கருடைய கல்வியின் சார்பாகவும் நன்றிகளை வணக்கம் வழங்குவதற்கு கொண்டு இனிதே விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.